1966 படத்திற்காக ஹைதராபாத் பறந்த விஜய். பீஸ்ட் படத்தை தொடர்ந்து விஜய் நடித்து வரும் தளபதி 66 திரைப்படம் குறித்த சூப்பர் தகவலை படக்குழு வெளியிட்டுள்ளது. தெலுங்கு சினிமாவில் கலக்கி வரும் தமன் இந்த படத்திற்கு இசையமைக்கிறார். படத்தில் சில பாடல்கள் ஏற்கனவே கம்போஸ் செய்து முடிக்கப்பட்டு விட்டதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளன. கடந்த ஏப்ரல் 13 உலகமெங்கும் வெளியாகி மாஸ் காட்டிய திரைப்படம்தான் பீஸ்ட். இந்த படத்தை நெல்சன் திலீப்குமார் இயக்கியிருந்தார். முன்னதாக மாஸ்டர் வெற்றியை தொடர்ந்து விஜய் இந்த படத்தில் நடித்திருந்தார். இதில் பூஜா ஹெக்டே, இயக்குநர் செல்வராகவன், வி டி வி கணேஷ், யோகி பாபு என பல நட்சத்திரங்கள் நடித்திருந்தனர். பீஸ்ட் திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற போதிலும் முதல் நாளிலேயே 100 கோடி வசூல் என்னும் பெயரை பெற்று பீஸ்ட் நல்ல பாக்ஸ் ஆபீஸ் ரேட்டிங்கை பெற்றது. உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் 240 கோடியை தாண்டியுள்ளது. இதையடுத்து விஜய் தற்பொழுது தெலுங்கு இயக்குநர் வம்சியுடன் கைகோர்த்துள்ளார். தில்ராஜு தயாரித்து வரும் இந்த படத்தில் நாயகியாக தெலுங்கு நாயகி ராஷ்மிகா மந்தனா நடித்துள்ளார். இவர் முன்னதாக சமீபத்தில் வெளியாகி ஹிட் கொடுத்த புஷ்பா படத்தில் அல்லு அர்ஜுனுக்கு ஜோடியாக நடித்திருந்தார். தளபதி விஜயின் தீவிர ரசிகையான ராஷ்மிகா இந்த படத்தில் இணைந்து நடிப்பதால் மகிழ்ச்சியடைந்துள்ளார். தளபதி 66 படத்தில் சரத்குமார், ஷாம் உள்ளிட்ட முன்னணி நட்சத்திரங்கள் இணைந்துள்ளனர். குடும்ப சென்டிமெண்ட், ஆக்ஷன், காதல், காமெடி என அனைத்தும் கொண்ட படமாக இந்த ஒரு படம் உருவாகி வருகிறது. இந்த படத்தில் விஜயின் தந்தையாக நடிகர் சரத்குமார் நடிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த மாதம் பூஜையுடன் தளபதி 66 படப்பிடிப்பு தொடங்கி 2 கட்டங்களாக சென்னை உள்ளிட்ட இடங்களில் ஷூட்டிங் முடிந்துள்ள நிலையில் நாளை ஹைதராபாத்தில் 3ஆம் கட்டமாக ஷூட்டிங் பிரம்மாண்டமாக நடைபெறவுள்ளது. இந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்ள நடிகர் விஜய் ஹைதராபாத் சென்றுள்ளார். ஹைதராபாத் விமான நிலையத்தில் அவர் நடந்து செல்லும் வீடியோ தற்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது.